ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பல்சர் 150 2013 மாடலுங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் வீட்டில் சும்மா நிறுத்திட்டு அப்படிங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்குவோம். வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்க, ஃபஸ்ட்டு தண்ணி அடிச்சுட்டு இந்த கிரீஸு ஆயில் இருக்கிற பக்கமாக எல்லாம் ஒழிக்கிற பக்கமெல்லாம் நல்லா வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா சோப் போட்டு தேய்ச்சிக்கணுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா டீசல் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு இந்த ஆயிலை சிந்தி கிடக்கிற பக்கமெல்லாம் டீசல் போட்டு தேய்ச்சி நல்லா சுத்தமாக போயிடும். மெயினாக ரெண்டு டயர் நல்லா தேய்ச்சிடணும். அப்போ வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு நல்லாயிருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு. பிரேக் வீலை கழட்டி நம்ம ஸ்ப்ராக்கெட் மாற்ற போகிறோங்க. வீல் நட் லூஸ் பண்ணி ட்ரம் போல்ட்டு பிரேக்கெலாம் லூஸ் பண்ணி அடுத்து நம்ம ஸ்ப்ராக்கெட் தனியாக எடுத்துக்கலாம். ஸ்ப்ராக்கெட் வேறு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸ்ப்ராக்கெட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரப்பர் உட்காரணுங்க. கரெக்டாக ஸ்ப்ராக்கெட் ரப்பர் போடணும். நம்ம ஸ்ப்ராக்கெட் மாற்றுறப்பெல்லாம் இது கம்பல்சரியாக மாற்றணும். நல்லாயிருக்கும் வண்டி பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. நம்ம கீரை போட்டு கிளச் விடும்போது சடக்கான ஒரு சவுண்டு வரும், அந்த சவுண்டு வராது. அந்த அப்புறமா ரப்பர் மாற்றணும்னா ஸ்ப்ராக்கெட் பேரிங் செக் பண்ணியாச்சு. நல்லாயிருக்கு. இந்த 4 போல்ட் நல்லா பிச்சுன்னு டைட் பண்ணி வைக்கணும். எந்த அளவுக்கு டைட் வைக்கணுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். நாலு போல்ட்டும் டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4 போல்ட்டு டைட் பண்ண இதுன்னு பார்த்தீங்கன்னா 4 சைடு லாக் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த போல்ட் வந்து லூஸ் ஆனாலும் வெளியே வந்து கல்டு வராது. அந்த லாக் இருக்கிறதுனால அப்படியே பிடிச்சி நின்றுக்கும். அது எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 4 சைடு இருக்கிற லாக்கு வந்து நல்லா லாக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸ்ப்ராக்கெட் நம்ம மாட்டிக்கலாம். ஸ்ப்ராக்கெட் நட் டைட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் ஷூ மாற்றணும். பிரேக் ஷூ சுத்தமாக தேஞ்சு கிடக்கு. பிரேக் ஷூ மாற்றணும். பிரேக் ஷூ கழட்டியாச்சு. இந்த பிரேக் ட்ரம்முக்கு பார்த்தீங்கன்னா அதில் பூரா டஸ்ட்டு அதிக கிடக்கு, ஏர் பிடிச்சி அந்த டஸ்ட்டை பூரா வெளியே எடுத்துடலாம். என்னென்னு கேட்டோம்னா, நம்ம வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா வண்டியிலும் ஓய்வு பிரேக் ஷூ போட்டால் பிரேக் வந்து சரியாக நிற்க மாட்டேங்கிறாங்க. கம்பல்சரியாக பார்க்க இந்த மாதிரி நிற்கணும். ஏஸ்க்கு அந்த மாதிரி போட்டால் பிரேக் வந்து பிடிச்சா நல்லா நிற்கிதுங்க. பிரேக் ஷூ ஸ்ப்ரிங்கு மாட்டியாச்சு. ட்ரம்மில் நம்ம மாட்ட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு லைட்டாக கிரீஸ் வைக்கணும். அது நம்ம பிரேக் பிடிச்சா அப்படியே பின்னாடி பிடிச்சி நிறையா பேர் வந்து பிரேக் பிடிச்சா அப்படியே பிரேக் ஜாம் ஆகி நிற்கிறது பின்னாடி ரிலீஸ் ஆக மாட்டி அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நல்லா லைட்டாக கிரீஸ் வச்சுட்டு ரெண்டாவது அது வந்து கிளியர் பண்ணிடுவானுங்க. அப்போ தான் வந்து பார்த்தா பிரேக் ட்ரம்மில் வந்து ஆகாமல் இருக்குது. அப்படி இந்த அளவியில் வந்து அந்த கிரீஸ் ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிரேக் பிடிச்சா வண்டி நிற்காதுங்க. அதனால் லைட்டாக வச்சுட்டு அது ரெண்டாவது கிளியர் பண்ணிக்கணும். பார்த்தோம்னா அந்த அளவியில் அதுலேயும் டஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அதை ஏறி பிடிச்சிட்டு நல்லா எமர்சீட்டு ஒன்று இருக்குங்க. நல்லா நல்லா சொறு சொறுன்னு இருக்கிற மாதிரி எமர்சீட் எடுத்து ரொம்ப நல்லா தேய்ச்சிடுவாங்க. அந்த பிறகு நம்ம பிரேக் பிடிக்கும்போது கீச்சு 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 கீச்சுன்னு சவுண்டு இருக்குது. சில வண்டியில் அந்த சவுண்டு வந்து கேட்காம இருக்கும். பிரேக் பிடிச்சாலும் நல்லா நிற்கும். நம்ம பிரேக் ஷூ செட் பண்ணியாச்சுங்க. வீல் ஆக்சலுக்கு வந்து லைட்டாக கிரீஸ் போட்டுக்கலாங்க. இல்லாட்டி நம்ம பஞ்சர் ஒருவேளை வண்டி பஞ்சர் ஆகி போச்சு, பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணணும், ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணணும். அடுத்த டைம் வந்து கழட்டும் போது பார்த்தீங்கன்னா
இது வந்து பிடிச்சிக்கங்க, அப்படியே கழண்டு வரக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ஆனால் கிரீஸ் போட்டோம்னா ஃப்ரீயாக வரும், ஃப்ரீயாக போகும். அடுத்தது வீலை மாட்டிக்கலாங்க, பேக் வீல். வீல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் டபுள் உட்கார வச்சாச்சு, ரிலாக்ஸ் உள்ள கட்டியாச்சு. டைன் அட்ஜஸ்ட் வந்து ஈவனாக வச்சாச்சு. இப்போ நம்ம வீல் நட்டு மாடு டைட் பண்ண போகிறோம். ரெண்டாவது ட்ரம் போல்ட்டு. மூணாவது பார்த்தோம்னாங்க அந்த பிரேக் ரேடு மாட்ட போகிறோம். மாட்டிட்டு அதுக்கப்புறம் செயினை போட்டு நம்ம செயின் அட்ஜஸ்ட் பண்ணி, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி செயின் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரம் போல்ட்டு வீல் நட்டு ஸ்ப்ளைட்டோட போல்ட் எல்லாமே நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னாடி சின்ன பல்லுங்க, அந்த சின்ன ஸ்ப்ராய்கிட்டு அது வந்து சுத்தமாக தேஞ்சிருச்சு, அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்ப்ராய்ட் மாட்டியாச்சுங்க. அடுத்து அதுக்கு வர லாக்கு, அடுத்து 8mm போல்ட் ரெண்டு போடு, நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு போல்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிச்சன் லைட் வச்சுக்கோங்க எப்பவுமே. அடுத்தது செயின் மாட்டலாம். செயின் லாக் கழட்டியாச்சு. நம்ம சைனை மாட்டும் போது கீழே எப்படி இருந்தாலும் அந்த தரையில் பார்த்தீங்கன்னா மண்ணு இருக்குது, மண்ணை பிக்கி, அதனால தான் அந்த இடத்துக்கு ஷாக் போட்டுட்ருக்கேன். சைன் மண்ணாகாமல் இருக்கிறதுக்கு சைன் மாட்டியாச்சு. அடுத்து லாக் மாட்டணும். சைன் லாக் மாட்டியாச்சு.